மல்கியா 3 அதிகாரம் 8 வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நீங்க என் ஜனம்தான், ஆனால் நீங்க சபிக்கப்பட்டவங்க. என் ஜனத்தாராகிய நீங்கள் சபிக்கப்பட்டவங்க. ஏன் தசம பாகத்தில் என்னை நீங்கள் வஞ்சித்தீங்க? நீங்கள் தசம பாகம் எனக்கு கொடுக்கலையே, காணிக்கலை, என்னை ஏமாத்தினீங்களே, அதனால நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். தசம பாகம் கொடுக்காதவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 16:22 இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். அவன் சபிக்கப்பட்டவன். இயேசுவை அறிந்தும் தனக்காக ஒருவர் செலுவிலே மரித்தார், என் பாவத்தெல்லாம் செலுவிலே சுமந்தார், எனக்காக உயிரையே கொடுத்த ஒரு அற்புதமான ஆண்டவர் இயேசு என்று அறிந்தும் அவரை நேசிக்காத ஒருவன் சபிக்கப்பட்டவன். அவன் வாழ்க்கையில் சாபம் வந்துவிடும். உனக்காக ஒரு மரித்த, உனக்காக பாடுபட்ட ஒரு ஆண்டவரை உன்னால் நேசிக்க முடியவில்லை, நீ அவரை வெறுக்கிறாய், அது உனக்கு சாபமாகிவிடும். இன்னொரு சாபம் பாருங்க, கலாத்தியர் 1:8-9 வாசிக்கும் போது பவுல் சொல்லுகிறார். பவுல் போய் இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணித்தார், இயேசு கிறிஸ்து உங்களுக்காய் மரித்தார், உயிர்த்தெழுந்தார், அவர் மூலமாக ரட்சிப்பை என்று. கள்ள உபதேசம் இருக்கிறது. அப்ப கள்ள உபதேசம் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். கடைசி காலத்தில் சாத்தானுக்கு ஊழியர் செய்யும்படி எழும்புகிற கள்ள போதகர்கள், கள்ள பிஷப்மார்கள், கள்ள சுவிசேஷகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள். வேதத்தை புரட்டி அவர்கள் தவறான உபதேசத்தை கொண்டு வருகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், அவங்க மேல சாபம் வந்துவிடும். எரேமியா 48:10 பாருங்க, கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தருக்கென்று ஆத்மா பாரத்தோடு சிலுவையின் அன்பினால் நிறைந்து ஆத்மாக்களுக்கு என்று ஊழிய செய்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். பணத்துக்காக ஊழிய செய்கிறவன், தசமபாக காணிக்கைக்காக சபை நடத்துகிறவர்கள், வெறும் காணிக்கைக்காக ஊழிய செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். அறிந்து கொள்ளுங்கள், ஊழிய செய்கிறதுனால பரலோகத்துக்கு போய்விடலாம் என்று எண்ணிவிடக் கூடாது. ஊழிய செய்கிறதுனால ஆசீர்வாதம் தான் வரும் என்று நினைத்து விடக் கூடாது. கர்த்தருக்கு பிரியமானபடி, கர்த்தர் சொல்லுகிறபடி அந்த ஊழியம் இருக்க வேண்டும். இஷ்டப்படி ஊழிய செய்து மக்களிடத்திலே பணம் சம்பாதிப்பதற்காக, பணம் பெறுவதற்காக, கூட்டம் சேர்ப்பதற்காக, மக்களுக்கு பிரியமானபடி ஊழிய செய்ய அர்ப்பணித்து கொண்டு மக்களிடத்திலே காணிக்கை மாத்திரம் எதிர்பார்த்த ஊழிய செய்தால் அவன் சபிக்கப்பட்டவன். தேவ சித்தத்தின்படி ஊழிய செய்யணும், கர்த்தர் விரும்புகிறபடி ஊழிய செய்யணும், ஆத்ம பாரத்தோடு ஊழிய செய்யணும், சுயநலம் இல்லாமல் ஊழிய செய்யணும், சுய ஆதாயத்தை நாடாதபடி ஊழிய செய்யணும். நல்ல தூங்கி முழிக்கிறது ஊழியக்காரன்னா, இப்போ ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்தா 9 மணிக்கு ஆஃபீஸில் இருக்கணும், அப்போ காலையில் எழும்பணும், ஜெபம் பண்ணணும், ஆயத்தப்படணும், புறப்பட்டு வேகமாக ஓடணும், 10 மணி வரைக்கும் தூங்குறது, இஷ்டப்படி சோம்பேறியாக உட்கார்ந்துருக்கிறாரு. என்ன வேலை கிடையாது, ஆஃபீஸ் கிடையாது, நினைச்ச நேரம் வெளியே போகலாம் வரலாம். இதுக்காகவே ஊழியக்காரராய் சுற்றி திரிகிற பொல்லாத சோம்பேறிகள் இந்த உலகத்தில் உண்டு, அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். நீ கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாய் செய்கிறாய், உன் பெயர் புகழுக்காக செய்கிறாய், நீ பணத்துக்காக செய்கிறாய், சாபம் வந்துவிடும். 2 ராஜாக்கள் 5:26-27 வசனம் எடுங்க, கேயாசி என்கிற ஒரு தீர்க்க தரிசியாய் வரவேண்டிய மனிதன், எலிசாவனுடைய வேலைக்காரன், அடுத்த தீர்க்க தரிசி அவன்தான், கர்த்தர் அவனை தான் கொண்டு வரணும். கேயாசி அவன் சாபத்தை தேடிக்கொண்டான். பாருங்க எலிசா சொல்லுகிறான் 27 வசனத்தில், கேயாசி குஷ்டரோகி ஆகிவிட்டான், ஒரு ஊழியக்காரன் குஷ்டரோகி ஆகிவிட்டான், தீர்க்க தரிசியாய் வரவேண்டியவன் குஷ்டரோகி ஆகிவிட்டான். எதனால? நாகமானின் குஷ்டரோகம் உனக்கு உன் சந்ததிக்கும். யோசித்து பாருங்க, கேயாசியுடைய பிள்ளைக்கும் குஷ்டரோகம், கேயாசியுடைய பிள்ளையின் பிள்ளைக்கும் பேரனுக்கும் குஷ்டரோகம். எனக்கு ஏன் இந்த வியாதி வந்துச்சுன்னா, என்ன தப்புன்னு உங்க தாத்தா தப்புன்ட்டாரு. கேயாசி குடும்பத்தில் தொடருது, அப்படித்தானே பெற்றோர் சொல்லியிருப்பாங்க. ஒரு ஊழியக்காரன் தன் குடும்பத்துக்கு சாபத்தை தேடி வைத்து விட்டு போய்விட்டான். என்ன சாபம்? நாகமானிடத்திலே போய் வெள்ளிக்காக, டிரெஸ்ஸுக்காக, காணிக்கைக்காக பொய் சொல்லி காணிக்கை வாங்கினான். அந்த சாபம் கேயாசினுடைய சந்ததியிலே தொடர்ந்து வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. மக்களை ஏமாற்றி காணிக்கை வாங்கி ஊழிய செய்கிற ஊழியக்காரனுக்கு ஐயோ. அறிந்து கொள்ளுங்க, தேவன் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார், எஜமான் பார்த்து கொண்டிருக்கிறார். பொய் சொல்லி காணிக்கை வாங்கி
வாழ்ந்து கொண்டிருக்கிற ஊழியர்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு சாபத்துக்குள்ளாகி நிற்கிறது. கேயாசி காணிக்கைக்காக பொய் சொல்லி அவன் காணிக்கை பெற்றுக் கொண்டதுனால சாபத்தை தன் சந்ததிக்கே சேர்த்து வைத்து விட்டான். எவ்வளவு பெரிய வேதனை பாருங்க. இன்னொரு ஊழியக்காரன் பாருங்க, 1 சாமுவேல் 2:31-34 வரை வாசித்து பாருங்க. இன்னொரு ஊழியக்காரன் ஏலி சாமுவேலின் பிறப்பை குறித்து தீர்க்க தரிசனமாய் அன்னாளை ஆசீர்வதித்து அனுப்பின ஒரு ஊழியக்காரன் அவனுடைய சந்ததிக்கு எதை சேர்த்து வைத்து விட்டான் பாருங்க. சாபம். ஆண்டவர் சொல்றாரு, ஏலி நீ என் வார்த்தைக்கு செவி கொடுக்கல, என் ஊழியத்தில் நீ கவனம் செலுத்தல, உன் பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஊழியத்தை கறைப்படுத்தி விட்டாய். அதனால உன் குடும்பத்தில் உன் சந்ததியில் எல்லாருமே பால வயதில் செத்து போவாங்க, இளம் வயதிலேயே மரணம் வந்துவிடும். உன் சந்ததியில் பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள் தொடர்கிறது, சந்ததியாய் தொடர்கிறது. எங்கள் குடும்பத்தில் 40 வயசுக்கு மேலே ஆண்கள் உயிரோடு இல்லை, 40 வயசு தான். ஏதாவது ஒரு விதத்தில் செத்துடுறாங்க, விபத்தில் அல்ல திடீர் ஒரு வியாதியில் 40 வயசுக்குள்ளே இறந்துடுறாங்க. எங்கள் சம்பந்தத்தில் 3 தலைமுறையாக விதவைகள் தான் அதிகம், எல்லாம் விதவை பெண்கள் தான் எங்கள் குடும்பத்தில் நிறைஞ்சிருக்கிறாங்க, ஆண்கள் யாருமே இல்லை. இது சாபமா என்று கேட்டார். நீங்களே யோசித்து பாருங்க, உங்களுக்கே சுலபமாக தெரியும் அது சாபத்தினுடைய விளைவு. இயற்கைக்கு மேற்பட்ட விதமாய் மரணம் தொடர்ச்சியாய் நடக்கும் போது, விபத்து தொடர்ச்சியாய் வரும் பொழுது, நோய்கள் தொடர்ச்சியாய் வரும் பொழுது, நஷ்டங்கள் இழப்புகள் தொடர்ச்சியாய் வரும்போது அது சாபத்தினுடைய விளைவாக இருக்கலாம். நீங்க அதுக்காக ஜெபம் பண்ணி ஆராய்ந்து பார்க்கணும். பாருங்க, ஏலி தன் சந்ததிக்கே சாபத்தை தேடி வைத்து விட்டான். ஆனால் தான் ஊழியக்காரர்கள் எப்படி இருக்கணுமா? 1 சாமுவேல் 2:35 கர்த்தர் சொல்லுகிறார், அவனை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. யாரை? ஆண்டவருடைய உள்ளத்திற்கு ஏற்றபடி ஊழிய செய்ய வேண்டும், ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து ஊழிய செய்ய வேண்டும், உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும், அவங்களை தான் நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுகிறார் ஆண்டவர். அப்போ தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களும் கவனமாயில்லாவிட்டால் சாபத்தை நீங்கள் தேடி வைத்து விடுவீர்கள். கவனம். அப்போ கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். சரி, இப்படிலாம் சில பாவங்கள் சாபத்தை கொண்டு வருது, நம்முடைய வாழ்க்கையில் சாபம் வந்து விட்டது, யாரையோ காயப்படுத்திட்டோம், அவங்க சபிச்சிட்டாங்க, அந்த சாபம் வாழ்க்கையில் வந்துட்டு. சில தங்களுக்கு தாங்களே சாபத்தை வருவித்து கொள்ளுவாங்க. உங்களுடைய வீணான வார்த்தையினால மரணமும் ஜீவனும் உங்களுடைய நாவின் பிரதியுத்தரத்தில் இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறாரு. உங்களுடைய நாவில் மரணமும் இருக்கிறது, ஜீவனும் இருக்கிறாரு. நீங்கள் கவனமாக இல்லாவிட்டால் சாபமாகிவிடும். அதான் ஒரு சகோதரி ஒரு பெரிய கடிதம் எழுதியிருந்தாங்க. அவங்க திருமணம் ஆயிற்று, இந்த மகள் ரட்சிக்கப்பட்டவங்க, கணவர் ரட்சிக்கப்பட்டவர் தான், இயேசுவை அறிந்தவர் தான், ஒழுங்காக ஜெபம் பண்ணுவாங்க, சர்ச்சுக்கெல்லாம் போவாங்க. இவங்க திருமணமாகி கர்த்தருடைய கர்ப்பத்தை ஆசீர்வதித்தார். அவங்க குழந்தை உண்டான உடனே கணவருக்கு சந்தோஷமாக சொன்னாங்க, ஆண்டவர் கர்ப்பத்தை ஆசீர்வதிச்சிட்டார்னு சொல்லி. கணவர் சந்தோஷப்படலை, அதுக்கு பதிலாக முகரூபம் மாறிவிட்டார். மாறினர் மாத்திரல்ல, அவர் என்ன சொன்னார், இந்த குழந்தை வேண்டாம், அதை அழித்து விடலாம், அபாஷன் பண்ணிடு. ஐயா சர்ச்சுக்கு போகிறவர், காணிக்கை கொடுக்கிறவர், இயேசுவை அறிந்தவர், அவர் சொல்கிறாரு இந்த குழந்தை வேண்டாம், அழிச்சிரு. இவங்க அதிர்ந்து போனாங்க, ஏன் அப்படி சொல்கிறீங்க, இது கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் இல்லை, நம்ம பிற கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆயிருக்குது, நம்ம வாழ்க்கையில் செட்டில் ஆகணும், முதல்ல வீடு வாங்கணும், சொத்து வாங்கணும், பணம்லாம் சேர்க்கணும், குழந்தைலாம் பிறந்தால் அதுக்கு நிறைய செலவாகும், அதனால் நம்ம வந்து பிளான் பண்ணி பணம்லாம் சேர்த்த பிறகு குழந்தை இருந்தால் போதும், அதனால் குழந்தை அழிச்சிரு. இவங்க சொன்னாங்க, முடியாது, இது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், ஒவ்வொருத்தர் குழந்தைக்காக எவ்வளோ ஜெபம் பண்ணி காத்திருக்கிறாங்க. அவர் சொன்னார், முடியாது, நீ குழந்தை அழிக்கணும்னா உங்களோட சேர்ந்து வாழ முடியாது, பயங்கரமாக டார்ச்சர் டார்ச்சர், கணவன் ஜெபம் பண்ணுற கணவன், பைபிள் வச்சிருக்கிற கணவன் டார்ச்சர் பண்ணி கட்டாயப்படுத்தி மனைவியை கூட்டிகிட்டு போய் ஆஸ்பத்திரி கொண்டு போய் கருவை கலைச்சிட்டார். அது கொலை, அது ரத்த பழியாய் மாறிவிடும். கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையை அழிச்சிட்டா ரத்த பழி உங்கள் குடும்பத்தின் மேலே வந்துடும், அறிந்து கொள்ளுங்க. ரத்த பழி அது ஒரு கொலைக்கு சமம். தினகரன் ஒரு முறை சொன்னாங்க, ஒரு முறை தேவன் அவரை பல்லவத்துக்கு எடுத்துகிட்டு போன போது
நிறைய சின்ன சின்ன குட்டி பிள்ளைகள்லாம் இருந்துச்சான். அந்த குழந்தைகள்லாம் பார்த்துருக்குறாங்க, என்ன இவ்வளோ குட்டியான பிள்ளைகள்லாம் அங்கே வந்துருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் சொன்னாரா, இங்கே ஒரு குழந்தை இருக்குது பாரு, இது ஓன் குழந்தை. ஏன் குழந்தையா? ஆமாம், அவங்களுக்கு முதல் குழந்தை உருவாகி கருவில் சிதைந்து விட்டார். அவங்க அழிக்கலை, தானாக சிதைந்து விட்டார். அதனுடைய ஆத்மா பரலோகத்துக்கு வந்துடும். இங்கே ஒரு குழந்தையாக இருக்குது, இதான் கருவில் அழிந்து போன உன்னுடைய முதல் குழந்தைன்னு ஆண்டவர் காமிச்சாராம். அப்போ நிறைய குழந்தைகள், சின்ன சின்ன குழந்தைகள் இருந்ததை பார்த்தா இதெல்லாம் கருவில் அழிக்கப்பட்ட குழந்தைகள். ஒரு நாள் பரலோகத்துக்கு போனால் அது வந்து சாட்சியிடும், ஏன் என்னை அழிச்ச? கவனம். நிறைய பேர் சீரியஸாக யோசிக்கிறதில்லை. உலக மக்களை போல யோசிக்கிறோம். உலக மக்களுக்கு அது பாவம் கிடையாது. உலக மக்களுக்கு பாவம் பாவமாகவே தெரியாது. எத்தனை லட்சம் லஞ்சம் வாங்கினாலும் ஊழல் பண்ணாலும் பாவமாகவே தெரியாது. நாம் உலக மக்கள் அல்ல, தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், வசனத்தின்படி வாழுகிறவர்கள். பாருங்க, சாபமாகிவிட்டது. அந்த கர்ப்பத்தில் அந்த குழந்தை அழிக்கப்பட்டதுனால அது சாபமாகிவிட்டது. அதுக்கப்புறம் குழந்தையே இல்லை. இப்போ குழந்தைக்காக ஆஸ்பத்திரியாக போய் பணம் செலவு பண்ணி குழந்தை இல்லை. அந்த சகோதரி எனக்கு கடிதம் எழுதியிருந்தாங்க, ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுத்தார், என் கணவர் அந்த குழந்தை வேண்டான்னு சொல்லி அழிச்சிட்டார். சாபம். நீ தானே சொன்ன வாய்னால வேண்டான்னு? நீ எப்போ வேண்டான்னு சொன்னே போச்சு, இது ஆசீர்வாதம் முடிந்தது. இந்த சேஷ்ட புத்திர பாக எனக்கு இருக்கு, இந்த கஞ்ச கொடு. தன் நாவின் வார்த்தையினாலே ஏசா சாபத்தை தேடிக்கொண்டான், ஆசீர்வாதத்தை இழந்து விட்டான். அதே மாதிரி தான் நிறைய கிறிஸ்தவர்கள், நீங்கள் பேசுகிற வீணான வார்த்தை சாபமாய் மாறிவிடும். இப்போ அந்த சகோதரி எழுதுறாங்க, என் கணவர் செய்கிற பாவத்தினால குழந்தை இல்லாமல் போச்சு, இப்போ இவர் கூட வாழவே எனக்கு விருப்பம் இல்லை, அவர் என்னால் நேசிக்க முடியல, வாழ விருப்பம் இல்லை, என் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை அழித்து விட்டார். நிறைய குடும்பத்தில் இது மாதிரி நடக்குது. சாபம்னே தெரியல, சாதாரணமாக எடுத்துக்கொண்டு நம்ம வாழுகிறோம். இல்லை, அதை உணர்ந்து மனம் திரும்பி சாப கட்டிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளணும். அப்போ இந்த சாபத்துக்கு என்ன காரணம்? நல்ல கவனிங்க, இந்த சாபத்தை குறித்து பைபிள் முழுவதும் நிறைய விஷயம் இருக்கிறது. ஒரு குடும்பத்தின் மீது வரக்கூடிய சாபம், ஒரு பட்டணத்தின் மீது வரக்கூடிய சாபம், ஒரு தேசத்தின் மீது வரக்கூடிய சாபம், இதெல்லாம் பைபிளில் இருக்குது. ஆளுகிறவர்கள் மூலமாய் தேசத்தில் வரக்கூடிய சாபம், ஒரு குடும்பத்தில் ஒருவர் செய்கிற தவறுனால குடும்பத்தில் முழுவதும் பாதிக்கப்படுகிற சாபம், ஒரு பட்டணத்தின் மீது வருகிற சாபம் எல்லாம் பைபிளில் எழுதியிருக்கிறார். கப்பன்னுகமே, பெத்சாயிதாவே, உனக்கு ஐயோ, அந்த பட்டணங்கள் சபிக்கப்பட்டு போச்சு, இதெல்லாம் பைபிளில் பார்க்குறோம். அதெல்லாம் தியானிக்க நேரம் இல்லை. இப்போ ஆண்டவர் சொன்னது உங்கள் வாழ்க்கை குறித்து ஆண்டவர் பேச விரும்புகிறார். ஐயா, உங்கள் வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கை, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரை கொடுத்தும் ஆண்டவர் பேச விரும்புகிறார். மூணு காரியம். உபாகம் 28 கவனமாய் வாசிக்கும் போது இந்த சாபத்தினால் வரக்கூடிய மூன்று விதமான பாதிப்புகள் நல்ல கவனிங்க. இந்த மூன்றில் ஒன்றில் நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் இன்றைக்கு அதில் விடுதலை பெறணும் என்று தான் ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். உபாகம் 28:15-68 வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் போது இந்த பாதிப்புகள் எல்லாம் சொல்லப்படுகிறது. சாபத்தினால் வரக்கூடிய பாதிப்புகள் அதை கவனமாக நீங்கள் ஆராய்ந்தா நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்பத்துக்கு தேவையான மூன்று காரியம் இருக்கிறது. முதலாவது பாதிப்பு சரீரத்தில் உண்டாகும் பாதிப்பு. சாபத்தினால் சரீரத்தில் உண்டாகிற பாதிப்பு, அதாவது வியாதி நம்முடைய சரீரத்தை தாக்கி அதனால் உண்டாகிற வேதனை, சாபத்தின் நிமித்தம் வரக்கூடிய வியாதி. அதுதான் நீங்க கவனிக்கணும். எல்லா வியாதியுமே சாபத்தில் வருகிறது அல்ல, அதே நீங்க புரிந்து கொள்ளணும். எல்லா வியாதியுமே சாபத்தில் வருகிறது அல்ல. அதனால சின்ன சின்ன காரியத்துக்கு சாப சாப சாபன்னு சொல்லிடாதங்க. வித்தியாசத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாக வியாதி, சுகமே ஆக்க முடியாத வியாதி, பரம்பரையாய் தொடர்ந்து வரக்கூடிய வியாதி, இவைகள் சாபத்தினுடைய விளைவாக இருக்கும். அதனால சாதாரணமாக வர்ற தலைவலி, வயிற்றுவலியெல்லாம் சாபம்னு சொல்லிடுறாருங்க. இந்த சாபத்தினால் வரக்கூடிய பாதிப்பில் ஒன்று சரீரத்தில் உண்டாகும் பாதிப்பு. அந்த வியாதி தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். 5 வருஷம் 10 வருஷம் அந்த வியாதி தொடர்ந்துக்கிட்டே இருக்குதுன்னா, உங்களை அழிக்கும்படி அந்த வியாதி தொடர்ந்துக்கிட்டே இருக்குன்னா, அது சாபத்தின் விளைவாக இருக்கும். அது வாதிக்கும். வாதை அப்படின்னு சொல்லப்படும். ராத்திரி பகல தூங்க முடியல, இரவு ஏன் வருகிறதுன்னு இருக்குது, பகல் எப்போ வரும்னு காத்திருக்கிறோம்,
பகல் வந்துட்டா எப்போ ராத்திரி வரும்? சிலர் சொல்லுவாங்க வாதை. எந்த வியாதி உங்களுக்கு வாதையா இருக்குதோ அது சாபத்தினுடைய விளைவாக இருக்கும். வசனம் சொல்லுது வாதிப்பார், அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். சாதாரணமாக ஒரு காய்ச்சல் வருது போயிருது, சாபமாக எடுக்க முடியாது. தொடர்ந்து காய்ச்சல், எப்பவுமே காய்ச்சல், எப்பவுமே ஆஸ்பத்திரி, இதுவும் வாதை. பாருங்க, எந்த வியாதி வாதையா இருக்கிறதோ அதுக்கு பின்னால சாபம் இருப்பதை நீங்க விளங்கி கொள்ளணும். ஒரே வாதைப்பா, தாங்க முடியல, இருக்க முடியல, தூங்க முடியல, செத்துடலான்னு தோணுது, அதுக்கு பின்னால சாபத்தின் கிரியை இருக்கக்கூடும். அதுதான் நீ கண்டுபிடிக்கணும். அப்ப அந்த சாபத்திலிருந்து விடுதலை பெறணும். இங்க வசனம் சொல்லுகிறது வாதிப்பார் என்பதாக நாம் பார்க்கிறோம். சில வியாதி பரம்பரையா தொடருது, ஆஸ்துமா வியாதி, ஹார்ட் ப்ராப்ளம், சந்ததியாக ஒரு வியாதி தொடர்கிறது என்றால் அதுக்கு பின்னால் இருக்கிற சாபக்கட்டு அறுக்கப்பட வேண்டும். அந்த சாபத்தின் வல்லமை முறிக்கப்பட்டாதான் அந்த வியாதியிலிருந்து விடுதலை உண்டாகும். அப்போ சாபம் முதலாவது நம்முடைய சரீரத்தை அது வாதிக்கும், சரீரத்தை பாதிக்கும், கொடிய வியாதியாக வெளிப்படும். ஒன்று, இன்னைக்கு அப்படி பாதிக்கப்பட்டு நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறீங்க. டாக்டர்ஸ் சுகமே ஆக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க, சாகும் வரைக்கும் மாத்திரை சாப்பிடணும், மருந்து சாப்பிடணும்னு சொல்கிறாங்கன்னாலே நீங்கள் அறிந்து கொள்ளணும், சம்திங் ராங், அதுக்கு பின்னால் ஏதோ இருக்குது, அந்த கட்டு அறுக்கப்படணும் அப்படின்னு ஜெபிக்கணும். ரெண்டாவது, சாபத்தில் உண்டாகிற பாதிப்பு மனதில் உண்டாகும் பாதிப்பு, நம்முடைய மனதில் உண்டாகிற பாதிப்பு நல்லா அறிந்து கொள்ளுங்க. சாபம் முதலாவது சரீரத்தில் பாதிப்பை கொண்டு வரும், ரெண்டாவது மனதில் பாதிப்பை கொண்டு வரும். மன அழுத்தம், குழப்பம், இது மாதிரிலாம் கொண்டு வருவது பாருங்க இந்த சாபம். முதல்ல கவலை வரும், கவலை தொடர்ந்து இடம் கொடுத்து இடம் கொடுத்து இடம் கொடுத்து சாத்தான் உள்ளே நுழைவான், அது வந்து கலக்கத்தை கொண்டு வரும். கவலை கலக்கமாக மாறும், உள்ளத்தில் எப்போவுமே ஒரு கலக்கமாக இருக்குது, என்ன பண்ணுன்னு தெரில, எப்படி செய்யறேன்னு தெரில, ஏன் எனக்கு இப்படி ஆச்சுன்னு தெரியல, குழப்பம். அப்புறம் அது மன அழுத்தமாய் மாறிவிடும். சாத்தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கவலை, அப்புறம் வந்து கலக்கம், அப்புறம் குழப்பம், பயம், மன அழுத்தம் கொண்டு வந்துடுவான். அப்புறம் நீ வாழ முடியாது, எப்பொழுதும் ஒரு டிப்ரெஷன், நிம்மதியே இல்லை, சமாதானமே இல்லை, மைண்டெல்லாம் இங்கே ஓடுது, குழப்பமாக இருக்குது. மனதில் உண்டாகிற பாதிப்பு அது இந்த சாபத்தின் விளைவாக உண்டாகிற ஒரு காரியம். இந்த சாபம் வந்துட்டா தத்தளிக்கிற ஒரு இருதயம், இருதயம் தத்தளிச்சுக்கிட்டே இருக்குது, ஒரு நிம்மதியாக ஒரு நிலையாக இருக்க முடியல, அப்படியே குழப்பமாக தத்தளிச்சுக்கிட்டே இருக்கிறது பாருங்க. தத்தளிப்பு, சோர்ந்து போகிற கண்கள், எப்பவுமே மன சோர்வு, ஒரு உற்சாகமே இல்லை, மன சோர்ந்து போகுது, சரீரம் சோர்ந்து போகுது, இது நம்முடைய மனதில் உண்டாவது கவலை, கலக்கம், பயம், சோர்வு, அப்புறம் டிப்ரெஷன், இதெல்லாம் தொடர்ச்சியாக இருக்குது, அதுலேருந்து வெளியே வர முடியல, பரம்பரையாக வருது சிலருக்கு, அப்படின்னா சாபத்தினுடைய கிரியை அந்த கட்டு அறுக்கப்படணும். அப்போ உங்களுடைய டிப்ரெஷன் மாறிடும். நிறைய பேர் இந்த டிப்ரெஷனில் வரும்போது இந்த சாத்தான் உள்ளே நுழைஞ்சிருவான். சாபம் எந்த குடும்பத்தின் மேலே யார் மேலே இருக்கிறோ சாத்தானுக்கு அது தெரியும். அந்த அசுத்த ஆவி அதன் வழியாக உள்ளே நுழைஞ்சு இன்னும் மேலும் மேலும் மோசமாக்கி உங்களுடைய வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கி விடுவான். அதனால தான் நீங்கள் விடுதலை பெறும்போது அசுத்த ஆவி உங்களை விட்டு விலகி போகும், அந்த பலவீனப்படுத்துகிற ஆவி போயிடும், அந்த சாபத்தில் கிரியச்சுகிற ஆவி அழிக்கப்படும், உடனே உங்களுக்கு டிப்ரெஷன் போயிடும், மனக்குழப்பம் போயிடும். அதே மாதிரி சிலர் மனதளவில் பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க, ராத்திரியில் தூங்க முடியல, நிம்மதியாக இருக்க முடியல, பயம், குழப்பம், உள்ளத்தில் கலக்கம், சஞ்சலம், மனதில் எப்பொழுதும் ஒரு போராட்டம், மன அழுத்தம், செத்துட்டா பரவாயில்ல போல தோணுகிறது. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க போகிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஏதோ ஒரு ஆபத்தான சூழ்நிலை, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை தேவை. பாவம், வியாதி, பிரச்சனை, பிசாசின் போராட்டம், கடன் பாரம், சாபத்தின் கிரியைகள், ஏதோ ஒரு பாதிப்பில் நீங்கள் கலங்கி எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதான்னு ஏங்கி கொண்டிருக்கலாம். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம், இயேசு விடுதலை தரப்போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? உன்னுடைய இருதயத்தில் கை வைத்து கொண்டு இயேசுவே என்னை தொடும்,
எனக்கு ஒரு விடுதலை தாரும் அப்படின்னு என் கூட இணைந்து ஜெபிக்கணும். எந்த காரியத்தில் விடுதலை வேணுமோ, அது பயமாக இருக்கலாம், பாவமாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு பிசாசன் கட்டாக இருக்கலாம், இந்த காரியத்தில் எனக்கு விடுதலை வேணும்னு குறிப்பாக ஜெபிங்க, அற்புதம் நடக்கும். நாம் ஜெபிக்கலாமா? உங்களோடு சேர்ந்து உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். தகப்பனே, நீர் எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர். இதோ எங்கள் ஜெபத்தை கேட்டு கொண்டிருக்கிறீர். நீர் ஆபத்து காலத்தில் கூப்பிடு, விடுதலை தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர். அந்த வாக்கின்படி உம்முடைய பிள்ளைகளுக்காக அவர்களோடு இணைந்து நான் ஜெபிக்கிறேன். அப்பா இயேசுவே, எனக்கு ஒரு விடுதலை வேண்டும். இந்த பயத்திலிருந்து விடுதலை தாங்க, இந்த வியாதிலிருந்து விடுதலை தாங்க, இந்த பிசாசு போராட்டத்திலிருந்து விடுதலை தாங்க, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தாங்கன்னு ஏதோ ஒரு காரியத்தில் விடுதலைக்காக இந்த பிள்ளைகள் கூப்பிடுறாங்கப்பா. ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறாங்க, இந்த இக்கட்டிலிருந்து அவளை விடுதலை ஆக்கணும். அதற்காக ஒரு அற்புதத்தினை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் இந்த நேரமுடைய விடுதலையின் வல்லமை அவளை தொடட்டும். கல்வாரி சிலுவையில் நீர் சிந்தின இரத்தத்தின் வல்லமை அவர்கள் மேலே இறங்கி வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய தழும்புள்ள கரம் அவள் மீது வைக்கப்படுவதாக என்று ஜெபிக்கிறேன். சகல பயங்களும் உள்ளத்தை விட்டு பலகட்டம் இயேசுவின் நாமத்தில் நோய்களை பலவீனங்களை கொண்டு வருகிறோம் பொருளாத ஆவிகளை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். கடன் பிரச்சனையில் இந்த விடுதலை உண்டாகட்டும். இந்த ஆபத்தான சூழ்நிலையில விடுதலை கொடுத்தவளை மகிழ பண்ணும். ஐயோ, நான் வாழ்வதை விட மறித்து விட்டார் நல்லது என்று மனம் கலங்கி இந்த சூழ்நிலையில வேதனையோடு நிற்கிற இந்த மகளை, இந்த மகனை தொடுவீராக. அந்த சூழ்நிலைகள் மாறட்டும். ஒரு அற்புத மாற்றம் இப்பொழுதே உண்டாகட்டும். ஆண்டவருடைய கரம் தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆபத்தான சூழ்நிலையை மாற்றி அவருடைய வாழ்க்கையில நன்மை நடக்கும்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும், விடுதலை உண்டாகட்டும். ஆசீர்வதி தாண்டவர் மகிழ பண்ணும். நாங்கள் விசுவாசிக்கிறோம், விடுதலை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.